எல்லாத்தையும் தாண்டி எதுக்க பார்த்தா நீரியான கடவுள் இருக்கிறாங்க அவங்கள பார்த்து இவங்க மிரண்டு போய் கத்துனதோட போட பாட்டு முடிஞ்சு போயிருக்கும் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத பார்ப்போம் நீரியான கடவுள் ஆ அப்படின்னு கத்த நம்ம மார்க்குக்கு ஏதோ ஒரு பொண்ணு ஆனு கத்துன மாதிரி ஃபீல் ஆகும் அதைப் பார்த்து பயந்து போய் இவ ஆனு கத்துவா பார்த்தா எதுக்க டாக்டர் முன்னாடி உக்காந்துகிட்டு இருக்கேன் நீ இப்ப இருக்கிறது புட்னம் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் சிக்காகோவில இருக்கு நீ கற்பனையில இன்னும் இருக்கிற ஏதோ நீ ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி நினைச்சுக்கிட்டு நீ பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படி எல்லாம் எதுவும் கிடையாது நீ நினைச்ச நடந்துக்கிட்டு இருக்கிற எல்லாமே இந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில தான் நடக்குது அந்த அடிச்சு நம்ம ஹீரோ ஒத்துக்கலையே இல்ல நீங்க டாக்டரே கிடையாது நீங்க ஒரு குருஜியா இருந்தீங்க அப்படின்னு சொல்ற ஆடா பாவி

உங்களோட பத்தி எல்லாம் பேச ஆரம்பிக்க நீ யாரு உங்க அம்மா யாரு அப்பா யாருன்னு கேட்க ஆரம்பிக்க அவன் அப்படியே பதற ஆரம்பிக்கிறான் ஒரு மாதிரியா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறான் அடுத்த கண்ணா அவனுக்கு ஊசிய போடுறாங்க ஊசிய போடும் போது என்ன விட்டுருங்க கத்துவான் பார்த்தா மறுபடியும் அந்த நீரியான கடவுளை பார்த்தாங்க இல்லையா அந்த இடத்துல என்ன நினைச்சுங்கிறத காட்டுறாங்க ஒரு செகண்ட் டாக்டரோட பேசிட்டு இருக்கான் அடுத்த செகண்ட் இந்த பக்கத்துல வர்றாங்க இதுல எது நஜம் எது போய் தெரியல இங்க பார்த்தா நம்ம நீரியான கடவுள் அருமையா பேசுறாங்க பைத்தியக்கார ஆஸ்பத்திரி இருக்கிற மாதிரி உனக்கு ஒரு பிரம்ம இருக்கு ஆனா உண்மைய சொல்லப் போனா மார்க்கு நீ குண்டடிப்பட்டு செத்து போயிட்ட அப்படின்னு சொல்றாங்க இந்த கடவுள் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்படின்னு ஏதோ ஒரு ஓலை எடுத்து படிக்கிறாங்க

கடந்து சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஃபீல்ஸ் ஆஃப் ரீட்ஸ் அப்படினு சொல்லுவாங்க சொர்க்கத்துக்கு போறதுக்கு தகுதி யாருக்கு இருக்கோ அவங்க மட்டும்தான் இத கடந்து போக முடியும் மத்தவங்க எல்லாம் இந்த பாலைவனத்திலே விழுந்து அப்படியே இங்கேயே காலத்தை கழிக்க வேண்டியதா யாரெல்லாம் சொர்க்கத்துக்கு போவாங்க யாரெல்லாம் இங்க இந்த பாலைவனத்திலே விழப்றாங்க அப்படிங்கறத எப்படி இந்த கடவுள் தீர்மானிக்க போறாருனா அவங்களோட இதயத்தை தொட்டு அவங்க பாவ புண்ணிய கணக்குகளை அப்படியே ஒரு பளிங்குகள் மாதிரி கையில் எடுத்துறாங்க அத தராசுல ஒரு இறகுல போட்டு அந்த இறகோட எடையோட கம்பேர் பண்ணுவாங்க தராசு மேலே இங்கிலே ஆடாம ஒரு கட்டத்துல அந்த இரகோட வீட்டுக்கு இலகுவா அப்படியே சாலிடா நிக்கணும் ஆடாம நிக்கணும் அப்படி நின்றுச்சு அப்படின்னா இவங்க சொர்க்கத்துக்கு போகலாம் இல்லைன்னா இங்கேயே கடந்து நரக வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டியதா அப்படின்னு சொல்றாங்க எட்டி பார்த்தா நிறைய பேரு இந்த மாதிரி நரக வாழ்க்கைய அந்த பாலைவனத்துல அனுபவிச்சுட்டு இருக்காங்க போல ஆனா நம்ம மார்க் அங்கிருந்து என்ன ஐடியா கொடுக்குறான் மச்சான் பேசாம அந்த கடவுளை போட்டு தெளிவிப்பு கப்பலை கடத்திட்டு அப்படின்னு பேசுறேன் ஸ்டீவனோ சும்மா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து கடவுள்கிட்ட டவுட் கேட்கிறேன் இங்க செக் பண்ணி பாத்தா ரொம்ப ஓவரா ஆடுது நிலையா நிக்கல ஒன்னு

சராச அளவுங்களை எட முடியும் மறுபடியும் நீங்க உள்ள போங்க மறந்த அந்த விஷயத்தை கண்டுபிடிங்க அப்படின்னு அந்த கடவுள் இவங்களை உள்ள நினைச்சிருக்கு இவங்க போய் செக் பண்ணி பார்க்கறாங்க போய் பார்த்தா ஏதோ ஒரு தெருவ நம்ம மார்க் கருப்பு கலர் டிரெஸ் போட்டுட்டு சோகமா ஒரு இடத்துல நிக்கிற மாதிரி தெரியுது மார்க் இது நீயா எனக்கு எதுவும் இந்த ஞாபகம் இல்லையே இந்த மாதிரி சம்பவங்கள் என் வாழ்க்கையில நடக்கலையே ஓ வாழ்க்கையில நடந்துருக்குமோ அப்படின்னு ஸ்டீவன் மார்க் கிட்ட விசாரிக்கிறான் அந்த பக்கம் போய் பார்த்தா பேஷண்டா இருந்த நிறைய பேர் இப்ப ஜாம்பீஸ் மாதிரி இருக்கிறாங்க இவங்களுக்கு ஒன்னும் புரியல அப்ப ஒரு குழந்தை ஒரு சின்ன பையன் எங்கேயோ ஓடுற மாதிரி தெரியும் பின்னாடியே நம்ம ஸ்டீவனும் ஓடுவான் ஸ்டீவன் வேண்டாம் வேண்டாம் அவன் பின்னாடி போகாத அவன் பின்னாடி போகாத அப்படின்னு மார்க் கத்துவாரு மார்க் எவ்வளவு சொன்னாலும் கேட்காம ஸ்டீவன் உள்ள போறான் மார்க் ஏதோ ஒரு விஷயம் ஸ்டீவனுக்கு தெரியக்கூடாது அதை மறைக்க பாக்குறான் ஸ்டீவனுக்கு தெரியக்கூடாது தெரிஞ்ச அவன் தாங்க மாட்டான ஏதோ ஒரு விஷயத்த தடுக்க பாக்குறான் ஆனா அதையும் தாண்டி அந்த உண்மை இப்ப வெளியில வருது அது என்ன அப்படின்றத இந்த பிளாஷ்பேக் ஸ்டோரிய பார்த்தா தெரியும் நம்ம மார்க்கும் மார்க்கோட தம்பியும் சின்ன வயசுல அவங்க அப்பா அம்மா கூட ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துல பக்கத்துல எங்கேயோ விளாட போறோம்னு சொல்லிவிட்டு மார்க் தம்பியை கூட்டிட்டு எங்கேயோ போறான் பாத்து போங்கடா வலி கிளிக்கி விழுந்த கூடாது அப்படின்னு அம்மா எச்சரிக்கை கொடுக்க சரிமா நான் பாத்துக்கிறேமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பிய கூட்டு போறான் யாரு மார்க் தம்பியை கூட்டு போறான் பார்த்தா பக்கத்துல ஒரு கொகை இருக்கும் அந்த ஏரியா பக்கம் இங்க போயிருக்கானுங்க டேய் ரொம்ப ஆழமா இருக்கடா அந்த ஏரியா பக்கம் போகாதீங்கடா அப்படின்னு நம்ம ஸ்டீவன் ஏதோ விஷயம் பேசினா அவங்களுக்கு கேக்குங்கிற மாதிரி நினைச்சு கத்திக்கிட்டு இருக்கேன் ஆனா அது வெறும் நினைவுதான் இவன் ஜஸ்ட் அதை பார்க்க தான் முடியும் யாரையும் அவனால காப்பாற்ற முடியாது இந்த பக்கம் மார்க் அதை எல்லாத்தையுமே தடுத்து நிப்பாட்டுறதுக்காக எல்லா கதையும் திறக்க முயற்சி பண்றான் பட் அவனால முடியல ஸ்டீவன் எப்படியோ போய் அந்த கோயக்குள்ள போய் எட்டி பாக்குறாரு பாத்தா மார்க்கோட தம்பி தண்ணில மூழ்கி அங்க செத்து போயிட்டான் ஏதோ போனாங்க தம்பி தண்ணில மூழ்கி செத்துட்டான் ஆனா இதுக்கு காரணம் அண்ணங்கார நம்ம மார்க் தான் அப்படின்னு பெத்தவங்க நினைக்கிறாங்க அதுலயும் குறிப்பா அம்மா மார்க் மேல பயங்கர கோவத்துல இருக்காங்க இறுதி சடங்கு நடக்குது செத்து போன தம்பிக்காக ஊரே வந்திருக்கும் அங்க கூட அந்த அம்மா பேய் பிடிச்ச மாதிரி பைத்தியம் மாதிரி இருக்கும் மார்க்கை எரிஞ்சு எரிஞ்சு விழு மார்க்கு மேல நீயெல்லாம் என் புள்ளையே இல்ல என் கண்ணு முன்னாடியே வராத உன்ன பார்த்தா செத்து போன உன் தம்பியோட ஞாபகம் தான் எனக்கு வருதுன்னு சொல்லிட்டு சிடிக்கிட்டே இருப்பாங்க அடுத்து இவங்க கொஞ்சம் வளர்றான் பர்தே கொண்டாடுறான் அதுக்கு அந்த அம்மா வரமாட்டேங்குது திட்ட ஆரம்பிச்சம்மா இப்ப கொஞ்சம் ஓவரா அடிக்கவே ஆரம்பிச்சிட்டா எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே அந்த பயந்துகிட்டு கொட்டுற மாதிரி அப்படியே கொட்டிக்கிட்டே இருந்தா அவனால இருக்க முடியும் அவங்க அம்மாவை வெறுக்க ஆரம்பிச்சா அவங்க அம்மா இவனை வெறுக்க ஆரம்பிச்சாங்க ஒரு கட்டத்துல இவன் காலேஜுக்கு போவான் அப்பா ஏதோ ஆறுதல் சொல்லி அடிக்கடி வாடா அப்படின்னு சொல்லி அனுப்புவாரு ஆனா அவன் இல்ல இல்ல நான் வரமாட்டேன் அந்த ராட்சசி இருக்கிற வீட்டில என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் இதுக்கு மேல நீக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பிடிச்ச ஒரு பாருங்க பார்த்தா ஒரு பாலைவனத்துல போய் ரெண்டு பேரும் பொத்துன்னு இது இன்னொரு நினைவு இந்த இடம் என்னடா அப்படின்னா நம்ம ஹீரோயினோட அப்பா அகல்வார நட்சத்திரையில வேலை பார்த்துட்டு இருந்தாரு அவர் செத்து இருப்பாரு அவங்க எல்லாத்தையும் காட்டுறாங்க இதோ செத்துப் போய் புனமா கிடக்கிறாரு இவர்தான் நம்ம ஹீரோயினோட அப்பா அவர் கழுத்துல ஒரு எது போட்டுக்காரல துண்டு மாதிரி அத கூட தான் கையாலேயே தச்சு கொடுத்தது நம்ம ஹீரோயின் தான் சின்ன வயசுல மார்க்கோட பார்ட்னர் ஒருத்தவன் அவன் சுயநலமா அகழ்வாராய்ச்சியில் ஈடுபட்டு இருந்த எல்லா பேரையும் கொண்டுபிட்டு கிடைச்ச மொத்தத்தையும் தான் வச்சுக்கணும் அப்படின்னு இருந்த எல்லா பேரையுமே சுட்டு கொண்டுட்டா வேண்டாம்டா அப்படின்னு தடுக்க போன நம்ம மார்க்கையுமே சுட்டுட்டாங்க மார்க் உசுறு போற அந்த தருவாயில எப்படியோ போராடி பக்கத்துல ஒரு கோயில் இருக்கும் அது நம்ம நிலவு கடவுள் ஹோன்சுவோட கோயில் அது வரைக்கும் போயிடுவான் இன்னும் கொஞ்சம் நேரத்துல சாக போற அந்த தருவாயில என்ன காப்பாத்து உருப்படியா என்னால முடிஞ்சத கண்டிப்பா உனக்கு செய்வேன் சொல்லிட்டு அந்த கடவுள் கிட்ட வேண்டாம் அடுத்த கடம் அந்த கடவுள் வந்து சாக கடந்த இவனை உயிர்ப்பிக்கிறாங்க உயிர்ப்பிச்ச போடுறாரு அதுக்கப்புறம் தன்னோட அவதார நம்ம மார்க்க ஹோன்சு கடவுள் தேர்ந்தெடுக்கிற அதுக்கப்புறம் தான் இவன் சக்தி வாய்ந்தவனா மாறான் சூப்பர் ஹீரோவா மாறான் இப்போ அந்த நீதி தராசு நிலையா நிக்கிற மாதிரி தெரியுது ஏதோ சத்தம் என்ன மறுபடியும் நீரியான கடவுள் வந்து பாக்குறாங்க ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்கன்னு கேட்டா நிறைய ஆன்மாக்கள் பூமியில இருந்து செத்து போய் இங்க வந்து விழுகுது இவ்வளவு ஆன்மாக்கள் எப்படி வந்து விழுகுது இவ்வளவு பேர் எப்படி சாகுறாங்க பார்த்தா நம்ம குருஜி தான் உலகத்துல நிறைய பேரை குடிச்சிட்டு இருக்க நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் அவங்க எதிர்காலத்துல செய்ய போற ஒரு தப்புக்காக இப்பயே கொண்டு இருக்காங்க அதை நினைச்சு வருத்தப்பட இதை எங்களால தடுத்து நிறுத்த முடியும் அந்த குருஜியை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரே ஆளு நான் தான் நாங்க எங்களை மறுபடியும் பூமிக்கு கூட்டு போ நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வேண்டி கேட்டுக்க இவங்களும் கப்பல ஒரு திருப்பு திருப்புறாங்க என்னால முடியுமான்னு தெரியல முயற்சி பண்றேன் அப்படின்னு கப்பல திருப்புறாங்க பார்த்தா அடுத்த கணம் மறுபடியும் நம்ம டாக்டர் முன்னாடி உட்காந்து பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கான மகிரோ இதுல எது உண்மை எது பொய்ன்னு தெரியாம அவங்களும் குழம்புறாங்க நம்மளையும் குழப்புறானுங்க அவங்க பேசுறத வச்சு அதுக்கப்புறம் தான் சில உண்மைகள் நமக்கு தெரிய வருதுங்க ஸ்டீஃபனுக்கு தெரியக்கூடாதுன்னு மார்க் மறைச்சு வச்சு அந்த உண்மை இப்ப தெரிய வருது சின்ன வயசுல இருந்து தம்பியோட சாவுக்கு காரணம் நம்ம மார்க் தான் அப்படின்னு அவங்க அம்மா கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சாங்க அந்த கொடுமையில இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக நம்ம மார்க்கு மனசுக்குள்ளேயே வெளியில அம்மா கடவை தட்டிக்கிட்டு இருக்கும் கடவை தர கடவை தர இவன் கடவை திறக்க மாட்டான் இது எங்க அம்மா இல்ல இது எங்க அம்மா இல்ல எங்க அம்மா இல்ல எங்க அம்மா நல்லவ எங்க அம்மா நல்லவ அப்படின்னு இவன் மனசுக்குள்ளேயே கெட்ட அம்மாவை நல்ல அம்மாவை நினைக்க ஆரம்பிக்கிறான் அவங்களோட கொடுமையை எல்லாத்தையும் மறந்து ஏதோ அம்மா ஒரு நல்ல அம்மா மாதிரியும் தன்னை கொடுமை இல்லைங்கிற மாதிரியும் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் அவனா அவனை நம்ப வைக்கிறான் ஒரு கற்பனை சந்தோஷமா இருக்கிறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற ஒரு கற்பனைல அவன் வாழ ஆரம்பிக்கிறான் அந்த கற்பனை கதாபாத்திரத்துக்கு ஒரு பேர் வைக்கணும் இல்லையா பக்கத்துல ஒரு போஸ்டர் இருக்கும் அந்த போஸ்டர்ல ஹீரோட பேரு ஸ்டீவன் கிராண்ட் அந்த போஸ்டர்ல இருக்கிற அந்த பேரை நம்மால இந்த கற்பனை கதாபாத்திரத்துக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டேன் அந்த பிரம்மையான கேரக்டருக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்படி பிரம்மையா உருவானவன் தான் ஸ்டீவன் கொடுமையான அந்த கொடூர வாழ்க்கையில இருந்து அந்த கொடூரத்திலிருந்து தன்னை காப்பாத்திக்க பிரம்மையா கற்பனையா நினைச்சு ஒரு கேரக்டரைய உருவாக்கிட்டான் அதுதான் நம்ம ஸ்டீபன் நாம எபிசோடு ஒன்னு பாக்கும்போது சொல்லிட்டு இருந்தேன் ஸ்டீபன் தான் நிஜம் மார்க் தான் ஒரு பிரம்மை அப்படின்னு ஆனா இப்ப என்ன ஆயிப்போச்சு மார்க் தான் நிஜம் ஸ்டீவன் அப்படிங்கறதான் பிரம்மை அப்படின்ற அந்த உண்மை இப்போ தெரிய வருது நமக்கே எவ்வளவு ஷாக்கிங்கா இருக்கு இத தெரிஞ்சுக்கிட்ட ஸ்டீவன் ஸ்டீஃபனுக்கு எவ்வளவு ஷாக்கிங் இருக்கும் அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ஸ்டீஃபனு ஓங்கி ஒரு குத்து மார்க்க குத்துவான் ஓ நீ ரொம்ப மன அழுத்தத்துல இருக்கிற ஓ மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்காக என்ன நீ உருவாக்கிட்டே இல்ல உருப்படியா நீ அப்படின்னு கேட்கிறேன் இருக்கிற எல்லா கெட்டதையும் அனுபவிச்சேன் நான் தான்டா நிஜத்துல கொடுமக்கார அம்மா கொடுமக்கார வாழ்க்கை இது எல்லாத்தையும் அனுபவிச்சேன் நான் நீ என்ன ஒரு நல்ல அம்மாவை நினைச்சுக்கிட்ட ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்க இப்ப வரைக்கும் கூட ஏதோ உங்க அம்மா கிட்ட ஃபோன்ல பேசுற மாதிரி நீ பேசி தானே இருக்கிற உன்ன நான் முடிஞ்ச அளவு சந்தோஷமா தான் பாத்துக்கிட்டேன் இப்பயும் ஒன்னு கெட்டு போல இதே மாதிரி கடைசி வரைக்கும் நம்ம ரெண்டு பேரு ரெண்டு கேரக்டர்லயே வாழ்ந்துட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுவோம் ஆனா நம்ம ஸ்டீஃபன் முடியாதுன்னு அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் நம்ம டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரி தெரியும் டாக்டர் நான் தான் மார்க்க கொஞ்சம் ஓப்பனா உங்ககிட்ட எல்லாத்தையும் பேச சொன்னேன் எல்லாத்தையும் உங்ககிட்ட பேசினா இப்போ என்ன சொல்றேன் நான் சொல்றது எல்லாத்தையும் நம்புறியாங்கிற மாதிரி டாக்டர் பேச ஆரம்பிக்கிறார் உங்க அம்மா செத்து போனதுக்கு பிறகு ஒரே உடல்ல ரெண்டு கேரக்டரா நீங்க இருந்தீங்க அதுக்கப்புறம் நீதான் வந்து இந்த ஆஸ்பத்திரியில ஒன்னையே நீ சேர்த்துக்கிட்ட அப்படி இப்படி டாக்டர் சொல்லி இவனா கன்ஃபியூஸ் பண்ண பாக்குறாரு நான் சொல்றதெல்லாம் நிஜம் இன்னும் உனக்கு ப்ரூஃப் பண்ணட்டுமா வேணா உங்க அம்மா கிட்ட நீ பேசுறியா இப்பயே போன போட்ட தெரிஞ்சு சொல்லிட்டு ஃபோனை போட்டு இதோ ஸ்டீஃபன் கொடுக்குறேன் நீங்களே பேசுங்க அப்படின்னு போனா கொடுக்குறான் இவனும் அம்மா அம்மா அப்படின்னு போனா வாங்குவான் ஆனா அடுத்த கணம் சுயநிலவுக்கு வரான் இது நிஜம் இல்ல இது கற்பனை எங்க அம்மா எப்பயோ செத்துட்டாங்க அப்படின்னு சொல்றான் ஆமாங்க அந்த பாயிண்ட் நான் சொல்ல விட்டு உண்மையிலேயே இவங்க அம்மா இறந்துடுறாங்க மார்க்கோட அம்மா இறந்துடுறாங்க அந்த இறப்புக்கு கூட மார்க் வந்திருப்பான் ஆனா வீட்டுக்குள்ள வர வரமாட்டான் அப்பா வா வான்னு கூப்பிட்டா கூட ரோட்ல இருந்து சரக்கு அடிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இவன் அப்படியே அழுதுகிட்டே

தாண்டி உசுடர் இருக்கானுங்கல்ல அவங்க எல்லா பேருமே குருஜியோட கட்டுப்பாட்டுக்கு வந்துறாங்க குருஜி சொல்றதை அவங்க கேட்கறானுங்க அதே சமயம் அந்த பக்கத்துல

あ。<music> நம்ம ஹோன்சு கடவுளோட சிலையும் இருக்கு அந்த சிலைய உடச்சுட்டா கடவுள் வெளியில வந்துருவா கடவுளோட அவதாரங்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து நம்ம குருஜியை தடுத்து நிப்பாட்ட பாக்குறாங்க ஆனா முடியுமா அவன் இன்னும் அதீத சக்தியோட இருக்கிறான் பத்தாவது இருக்கு அவனோட இஷ்ட கடவுளான முதல கடவுளோட சில வேற அவன் கையில இருக்கு பயங்கர ஆட்டா ஆடுறான் அங்க இருந்து அவதாரங்கள் எல்லா பேரையுமே அடிச்சு தள்ளிபிட்டு அந்த முதலை கடவுளோட சிலைய போட்டு உடைக்கிறான் அடுத்த கணம் பார்த்தா இவ்வளவு நாளா சிலைய அடபட்டு கிடந்த அந்த முதல கடவுள் வெளியில வராங்க ஆமிட் கடவுள் வெளியில வராங்க எல்லா பேரும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் அதுக்குள்ள நம்ம லைலாவும் ஹோன்சுவோட சிலையை கையில் எடுத்துட்டா முதல

அப்படின்னு சொல்லி இவனுக்கு உயிர் பிச்சை கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அவனோட சக்தியையும் இன்னும் அதிகப்படுத்துறாங்க அந்த பக்கம் நம்ம லைல ஹோன்சுவோட சிலையை எடுத்து உடைய நிலவு கடவுள் ஹோன்சு மறுபடியும் உசுரோட வந்துடுற விடுவிக்கப்படுகிறார் வந்ததும் பாரு அந்த ஆளுக்கு கொழுப்ப என்ன பண்றாப்புல நம்ம லைலா கிட்ட பார்த்து என்னமா நீ என்னோட அவதாரா இருக்கிறியா அப்படின்னு கேட்கற தன்னோட பழைய அவதார் மார்க் செத்து போயிட்டானே அதை பத்தியெல்லாம் வருத்தப்படல அடுத்த செகண்டே அவதாரம் மாத்துறதுக்கு தயாரா இருக்கிறார் அதெல்லாம் முடியாது உனக்கு அவதாரனா இருக்கிறதுக்கு எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல நான் ஒன்னு நம்ப மாட்டேன் ஒன்னு பண்ணு மார்க் உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறான் செத்து போயும் கூட எப்படி செத்து போயும் கூட நீரிய

ஒரு பனிக்கட்டி கல்லு மாதிரி மாத்திருப்பாங்க இல்லையா இட போடுறதுக்காக அந்த கல் அப்படி ஒன்னா பிடிப்பானுங்க அடுத்த கணம் ரெண்டு பேரும் சிலையா இருந்து நார்மல் வராங்க பக்கத்திலேயே இறப்புக்கு அப்புறமான அந்த கடவுளோட கோயில் இருக்கும் அந்த கோயிலுக்குள்ள தெரிச்சு ஓடுறாங்க அங்க ஒரு பெரிய பிரளயம் வருது டயம் முடிஞ்சு போச்சு போல இருக்கிற எல்லா ஆன்மாக்களையும் நரகத்துக்கு இழுத்துட்டு போறதுக்காக ஒரு பெரிய புயல் வருது அந்த பக்கம் பார்த்தா நிலவு கடவுளுக்கும் நம்ம ஆமிட் கடவுளுக்கும் நடுவுல ஒரு பெரிய சண்டை சண்டையில ஹோன்சு நல்லா அடி வாங்கிட்டு இருக்கிறான் புயல் ரொம்ப பக்கத்துல நெருங்கி வந்துட்டு இருக்கு அவ்வளவுதான் நம்ம பசங்களை அப்படியே அல்ட்டு பார்த்தா அதுக்குள்ள நம்ம நீரியான கடவுள் கப்பலை வேகமா ஓட்டிட்டு வந்து அந்த புயல ஒரு நாலு செகண்ட்

நம்ம ஸ்டீபன் கூட டீல் பேசுறதுல விருப்பம் இல்ல இருந்தாலும் அவன் தான் இப்போ பேசுறான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்த மார்க்கும் ஸ்டீவன் இப்போ ஒன்னா ஒத்துமையா டீல் பேசுறதுனால ஹோன்சுவால ஒன்னும் பண்ண முடியல சரி ஓகே இதுதான் உங்க கடைசி மிஷன் அப்படின்னு சொல்லிடுற அதுக்குள்ள அந்த பக்கத்துல நம்ம குருஜி யாரோ ஹோன்சு சிலைய உடைச்சு ஹோன் விடுவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆளை தேட சொல்லி உத்தரவு போடுறா இங்க நிறைய அவதாரங்கள் செத்து போய் கிடப்பாங்க இல்ல அதுல ஒத்தவன் மட்டும் உசுருக்கு போராடிக்கிட்டு இருப்பான் அவன நம்ம லைலா பார்த்து பேசுவான் அவன் சாகறதுக்கு முன்னாடி இந்த முதலை கடவுள் ஆமிட்ட நம்ம சிரபடிச்சானோ அது எப்படி அப்படின்னு கேட்கிறான் மறுபடியும் விடுவிக்கப்பட்ட அந்த ஆமிட்ட சிரபடி

அவதாரமா அவங்க தேர்ந்தெடுற சமயம் அங்க கட்டடம் அங்கே இடிஞ்சு இடிஞ்சு கொள்ளும் அதுல இருந்து இவங்க தப்பிச்சு போக முயற்சி பண்ணும் போது அந்த அவதாரத்துக்குரிய அந்த ப்ராசஸ் நடக்க ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமா அவங்க நீரியான கடவுளோட அவதாரமா மாறிக்கிட்டு இருக்கிறாங்க டீல் பேசி எல்லாம் முடிச்சு முழு அவதாரமா மாறிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதே சமயம் பிரமிடு வேற இடிஞ்சுகிட்டு இருக்கு அந்த பக்கம் நம்ம மார்க் முழு சக்தியோட சூப்பர் ஹீரோவா அங்க இருந்து ஒரே வேகத்துல பறந்து வந்துகிட்டு இருக்கு அதுக்குள்ள நம்ம குருஜி என்ன பண்றா பாருங்களே அந்த பிரமிடோட உச்சிக்கு போய் நின்னு அவங்க இருக்கிற அந்த கோல வச்சு அந்த சக்தியை வச்சு ஒட்டுமொத்த உலகத்தையுமே ஜட்ஜ் பண்ணப் போற ஆல்ரெடி இவனோட பக்தர்களா இருக்கிறாங்க இல்ல நிறைய பேர் அவங்க கையில அந்த தராசு டாட்டூ போட்டுருப்பாங்க எல்லா பேருக்குமே அந்த பரிசோதிக்க கூடிய அந்த சக்தியை கொடுத்துறாரு ஊர்ல இருக்கிற அத்தனை பக்தர்களுமே அந்த சக்தியை பயன்படுத்தி எவெல்லாம் எதிர்காலத்துல தப்பு பண்ணுவாங்களோ அவங்க எல்லாத்தையும் பார்த்து பார்த்து கொள்றாங்க அவங்களோட ஆன்மாக்கள் எல்லாம் அப்படியே வானத்துல எழும்பி வர அத்தனையுமே முதல கடவுள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு அந்தமாக்களை எவ்வளவு கிளவு ஆன்மாக்களை சாப்பிடுதோ அவ்வளவு கலவு அதோட சக்தி பயங்கரமா அதிகமாகும் போல அதுக்குள்ள நம்மளால் வந்து அந்த குருஜியை போட்டு ஒரு அடி குருஜி அப்படியே அழகா தூக்கி போய் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க இந்த பக்கம் நம்ம வந்து முதலை கடவுளோட ஆமிட்டு கூட பயங்கரமா சண்டை ஆமிட்டோட கழுத்திலேயே அந்த கையில இருக்கிற கொம்பை இறக்கி பிடிச்சுப்பாரு இந்த பக்கம் பசங்க அவதாரங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அந்த பக்கம் கடவுள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அருமையா ரெண்டு பக்கம் சூப்பரா போய்கிட்டு இருக்கும் ஒரு கட்டத்தில் நம்ம பொலன்னு குருஜி புலந்திருவாரு அவளதான் முடிக்க முடிக்கப்படுறாரு பார்த்தா எங்கேயோ இருந்து ஒரு சக்தி வந்து குருஜியை போட்டு தரலாம் யாரும் பார்த்தா வேற யாரு நம்ம எல்லா தான் கடவுளோட அவதாரமா ரொம்ப சக்தியோட வந்திருக்கிற அவளை பார்த்ததும் சந்தோஷம் ரெண்டு பேரும் கட்டிச்சுறாங்க குருஜி தன்னோட ஆட்களை ஏவிடாரு சோ நிறைய அடி ஆட்கள் கூட இவங்க சண்டை போடணும் அட் சேம் டைம் குருஜி கூடயும் சண்டை போடணும் அந்த பக்கம் கடவுள்கள் வேற மாத்தி மாட்டி அடிச்சிட்டு இருக்காங்க சும்மா சொல்லக்கூடாது இப்பதான் அவதாரமா தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் நம்ம ஹீரோயின் சும்மா அருமையா சண்டை போடுறா ஹீரோ விட அருமையா சண்டை போறான்னு கூட சொல்லலாம் சூப்பரா சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும் அங்க இருக்கிற மக்களையும் அந்த கூட்டத்துக்கு மத்தியில காபாத்ற எதிரிகளை அடிச்சு தம்சம் பண்ணவும் செய்யறான் குருஜி அவனோட பவரை பயன்படுத்தி மார்க்க கொல்ல பாக்குற மார்க்கு எவ்வளவோ முயற்சி பண்ணி அந்த அட்டாக்க டேக்கிள் பண்ண பார்க்கறார் இருந்தாலும் அவனோட ஃபோர்ஸ் அதிகமா இருக்கு சாமையா அடி வாங்கி பொத்துன மார்க் கிள விழுகிறார் அவளதான் முடிஞ்சு போச்சு ஒரு கால் மார்க்கு சாக போறானோ அப்படின்னு தோணும் அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா முதல கடவுள் கையால நம்ம ஹோன்சு செமையா கையில இருக்கும் பாத்தீங்களா ஒரு கொம்பு அதையே புடுங்கி அவனையே அடிச்சு கீழே சாத்திடுறாங்க அவங்க டீம் தான் ஜெயிக்க போகுது அது மட்டும் இல்லாம நம்ம குருஜி கோல கொண்டு வந்து மார்க்கோட நெஞ்சிலேயே ஒரு குத்து குத்தி அவன் பவரை இன்னும் புடிங்கிட்டு இருக்காங்க அந்த பக்கம் லைலாவால எதுவும் செய்ய முடியாது ஏன்னா அவங்க ரெக்க ஒரு வண்டியில மாட்டிக்கிட்டு இருக்கும் ஒரு ரெக்க மாட்டிக்கும் இன்னொரு ரெக்கையை வச்சு குண்டடி பக்கத்துல இருந்து அவங்க அப்படியே காப்பாற்றப்பட்டு இருப்பாங்க என்ன சரினு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருப்பான் அப்புறம் பார்த்தா அடுத்த நொடி குருஜி செத்து போய் கீழே கிடப்பாரு இவன் மேல இருந்து அவரை போட்டு தள்ளியிருப்பேன் அவரோட கொலையை புடுங்கி அவனையே குத்திருப்பேன் என்னடா நடந்துச்சிங்க எனக்கு ஒண்ணும் ஞாபகம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி மொழி ஒருவேளை இது சீவன் பண்ணிருப்பானோ

மேல போட்டு நிறைய அவதாரங்கள் ஒன்னு சேர்ந்தாதான் ஆமிட்டா மறுபடியும் சிலையாக்கி அடக்கி ஆள முடியும் இப்பதான் ஒண்ணுக்கு ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா நம்ம அவதாரங்கள் மார்க்கையும் லைலாவையும் சொல்றேன் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து மந்திரங்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க அங்க சிலையா இருக்கக்கூடிய நிறைய கடவுள்களும் அதுக்கு உதவி பண்றாங்க எல்லா பேரும் ஒன்னு சேர்ந்து மந்திரத்தை ஓத ஆரம்பிக்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த பக்கத்துல நம்ம முதல கடவுள் மறுபடியும் சிலையாக்கப்படுறாங்க அப்படியே அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சக்தி ஃபோர்ஸ் இழுக்குது இழுத்து ஏற்கனவே சிலையா இருந்து விடுவிக்கப்பட்டவங்கள மறுபடியும் சிலையாக்க முடியாது அதுக்கு பதிலா இப்போ ஒரு உடம்புக்குள்ள இறக்குறாங்க அந்த மந்திரம் தான் இப்போ ஓதப்படுது எந்த பாடிக்குள்ள இறக்குறானுங்க நம்ம குருஜியோட பாடிக்குள்ளேயே இறக்கிறானுங்க குருஜி டப்புன்னு பேச ஆரம்பிக்கிறார் என்ன உங்களால எதுவும் செய்ய முடியாது நான் மறுபடியும் வருவேன் சக்தியோட எழுவே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருப்பாப்ல குருஜியோட பாடிக்குள்ள இருக்கிற நம்ம முதல கடவுள் ஹோன்சு வந்து சோழியை முடிச்சு விடு அப்படின்னு சொல்ல மார்க்கும் சோழியை முடிக்க பாப்பா ஓங்கி ஒரு குத்து குத்தி ஒரே கல்லுல குருஜியும் போட்டுடலாம் ஆமிட்டையும் கொண்டுடலாம் ஆனா லைலா வேண்டாம் யோசிச்சு முடிவு பண்ணு அப்படின்னு சொல்றா ஹோன்சு கொல்ல சொல்றாரு அவ வேண்டாங்கிற நம்ம ஹீரோ வேண்டாம் முடிவு பண்றாங்க ஆயுதத்தை கீழே போடுறான் நீ கொடுத்த அந்த மிஷினை முடிச்சிட்டேன் உன் எதிரிகள் எல்லாத்தையும் அடக்கி ஒரே பாடிக்குள்ள கொண்டு வந்துட்டேன் இதுக்கப்புறம் சோழியை முடிக்கணும்னா

கொண்டு போய் ஒரு கார்ல ஏத்துற மாதிரி தெரியுது தூக்கி கார்ல வீசி எரிஞ்சுட்டு ஒரு பெரிய வண்டி வண்டி எடுத்துட்டு போறானுங்க என்னடா நடக்குது இங்க அப்படின்னு பார்த்தா காருக்குள்ள உட்காந்துட்டு இருக்கிறது வேற யாரு நம்ம ஹோன்சுவே உட்காந்துட்டு இருக்காப்ல கோட்டு சூட் எல்லாம் போட்டு உட்காந்துட்டு இருக்காரு மார்க் தான் என்னோட அவதாரமா இருந்தா ரொம்ப நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் மார்க்கோட பொண்டாட்டி லைலாவ நான் வந்து அவதாரம் எடுத்துக்கணும்னு நினைச்சேன் ஆனா அவ ஒத்துக்கல நீரியான கடவுளோட அவதாரம் ஆயிட்டா அதுக்காக விட்டுருவனா என்ன புதுசா ஒரு சூப்பரான அவதாரத்தை புடிச்சிட்டோம்ல அவன் தான் உன்ன டீல் பண்ண போறான் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு வண்டியோட டிரைவரா ஒருத்தவன் இருப்பான் கண்ணாடியை தட்டிவிட்டு டிரைவரை கொஞ்சம் மூஞ்சியை காமி நீ தான் என்னோட அடுத்த அவதாரம்ங்கிறத இந்த குருஜி தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு ஹோன்சு கடவுள் சொல்லுவார் இந்த அவதாரத்தோட பேரு ஜாக் அப்படிங்கிறார் யாரா அந்த ஜாக் அப்படின்னு பார்த்தா மறுபடியும் நம்ம மார்க்கோட முஞ்சியவே காட்டானுங்க என்னடா அது வம்பு அப்படின்னா ஏற்கனவே ஒரே உடம்புல ரெண்டு கேரக்டர் இருந்துச்சு மார்க் ஸ்டீபன் இப்போ அவங்களுக்கே தெரியாம மூணாவது ஒரு கேரக்டர் இருந்திருக்கு ஜாக் அந்த மூணாவது கேரக்டர் ஜாக்கை இவன் தேர்ந்தெடுத்து தன்னோட அவதாரமாக்கி இருக்கிறாரு ஹோன்சு சும்மா டொப்பு டொப்பு டொப்புன்னு துப்பாக்கி எடுத்து நம்ம குருஜிய போட்டு தள்ளிடுவாப்ல இந்த ஜாக் கேரக்டர் பாடி கூட கிடைக்காம வண்டிக்குள்ளேயே வச்சு வண்டி அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில போகுது இதோட இந்த கதையும் முடியுது சீசன் டூ இன்னும் ஒரு வருஷத்துலயே ரெண்டு வருஷத்துலயே கண்டிப்பா அவங்க எடுப்பாங்க எடுத்தாங்கன்னா அப்பையும் அந்த கதையை நம்ம பேசுவோம் அடுத்த ஒரு வித்தியாசமான கதையில மறுபடியும் சந்திப்போம் தேங்க்யூ கதையில மறுபடியும் சந்திப்போம் தேங்க்யூ கதையில மறுபடியும்